Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So in the video padhi vandu yaarukku paathinga appadina group 2 general english students avungalukaga mattumna indha video padhivu. Ena general english vandu paathinga appadina group 4 la remove pannitaanga. Ana group 2 la vandu general english vandu irukku. 100 questions vandu varum abingiradhu vandu paathina recent ah vandu sollitaanga. Appo indha video padhivu full and full vandu general english padichittirundhavanga, general english prepare pannavanga General English விட்டுட்டு தமிழுக்கு வந்து प्रिபெயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா முடிச்சு வச்சிருப்பாங்க 2018க்கு முன்னாடி வரைக்கும் படிச்சவங்க ஏன்னா 2019லயும் சரியான एग्जाम வரல 2020 லாக் டவுன்ல போயிடுச்சு 2021 அப்படியே போயிடுச்சு ஓகேங்களா ஜெனரல் இங்கிலீஷ் மட்டுமே प्रिபெயர் பண்ணிருக்கேன் நான் வந்து தமிழ் இது வரைக்கும் சுத்தமா தொடல என்னோட எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரூப் 2 மட்டும்தான் Group 4 படிக்கிறவங்க தமிழ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சோ அவங்கள பத்தி இந்த வீடியோ கிடையாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குரூப் 2 மட்டும்தான் நான் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் நான் பார்த்தா கிளியர் பண்ண முடியுமா ஏனா எல்லாமே ஓல்ட் book தான் எல்லாமே சொல்லிட்டாங்க பார்த்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட குழப்பமா இருக்கு சோ அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படினா கிளியர் கட்டா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சோ அதுக்கு அடுத்து வந்து நீங்க உங்க ஓனா நீங்க வந்து டிசிஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் போறது வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ் பார்ட் இருக்குன்னு தெள்ள தெளிவா வந்து சொல்லிட்டாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல 200 क्वेश्चंस ப்ரிலிம்ஸ்ல 100 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் பார்ட்ல வருது ஓகேங்களா சோ இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சவங்க ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 2 க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கறவங்க சோ அவங்களுக்கான வீடியோ பதிவு எல்லாருக்கும் வந்து மேக்ஸिमम மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணனும் ஏனா லேங்குவேஜ் இருக்கு அப்படினா மேக்ஸिमम மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணனும் அப்படிங்கிறது தெளிவா வந்து தெரியும் ஓகேனா ஏனா லேங்குவேஜ் மட்டும் தான் மேக்ஸिमम மார்க்ஸ் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் எதர் தமிழா இருக்கட்டும் எதர் இங்கிலீஷா இருக்கட்டும் ஆனா இதுநாள் வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிட்டு திடீர்னு தமிழை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அது இலக்கணம் அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான சிச்சுவேஷனா இருக்கும் ஏனா பேஸ்ட் ஆன் கால்ஸ் நமக்கு வந்து கால் பண்ணி சஜஷன் கேக்குறவங்க ஜெனரல் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டவங்களுக்கு ஒரு சில சஜஷன் வந்து கொடுத்தோம் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து அது ஓகே ஆயிடுச்சு சோ அதே ஒரு வீடியோவா மேக் பண்ணி கொடுத்தா மத்த எல்லாருக்குமே அது யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்றோம் ஓகேங்களா சோ மேக்ஸिमम மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றது தான் உங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கும் சோ 100 क्वेश्चंस வந்து இருக்கு அப்படினா ஜெனரல் இங்கிலீஷ்ல 100 क्वेश्चंसக்கும் நம்ம வந்து 100 வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 1.5 மார்க்கா வந்து கன்வர்ட் பண்ணுவாங்க 100 क्वेश्चंस வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா 100 क्वेश्चंसும் கரெக்ட்டா இருந்தது அப்படினா 150 மார்க் வந்து உங்க கையில வந்து இருக்கும் ஓகேங்களா டோட்டலா 300 மார்க்குக்கு 150 மார்க் வந்து கரெக்ட்டா இருக்கும் சோ இப்போ ஜெனரல் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் தமிழ் সিলেবাস எடுத்து பாத்தீங்க ஜெனரல் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் সিলেবাস எடுத்து பாத்தீங்கனா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களா ஒரு 40% எஃபோர்ட் மட்டும் போட்டா போதும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்டா இருக்கறவங்க ஏற்கனவே ஜெனரல் இங்கிலீஷ் நீங்க வந்து प्रिபெயர் பண்ணியிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு தெளிவா தெரியும் தமிழ கம்பேர் பண்ணும்போது ஜெனரல் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் 40% எஃபோர்ட் வந்து போட்டா போதும் தமிழுக்கு அப்படினா 100% நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் ஏனா செய்யுளா இருக்கட்டும் அதுக்கான பாடல் வரிகளா இருக்கட்டும் எங்க இருந்து வேணாலும் ஏனா வந்து সিলেবাসல வந்து இவங்க தான் ஆத்தர் அப்படிங்கறது சொல்லிடுவாங்க புறநானூறுன்னு கொடுத்துருவாங்க ஸ்கூல் புக்லயே நம்ம வந்து படிச்சாலும் புறநானூறு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பாடல் வரிகளை எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு ஆசிரியரோட குறிப்பு நூல் குறிப்பு எடுத்து பார்த்தாலும் சரி நிறைய இருக்கும் ஆனா இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருவாங்க சோ அந்த ஆத்தர்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அந்த போயம்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அந்த ப்ரோஸ் அதுக்கு அடுத்து அந்த சப்ளிமெண்டரி மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படினா 2018 யாரெல்லாம் 2018க்கு பிஃபோரா இருந்து प्रिபெயர் பண்றாங்களோ ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது ஏனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்ட் সিলেবাস தான் நீங்க இப்ப இருக்கிற সিলেবাস எடுத்து பாத்தீங்கன்னா ஓல்ட் புக்ல என்ன போயம் இருக்கோ என்ன சப்ளிமெண்டரி இருக்கோ சோ அதுதான் வந்து டைரக்டா வந்து கேட்டிருக்காங்க সিলেবাসல கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க படிக்க போறது போயமா இருக்கட்டும் அப்படி இல்ல அப்படினா சப்ளிமெண்டரியா இருக்கட்டும் ஏற்கனவே படிச்சு வச்ச அந்த மெமரியில இருந்தே நீங்க ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புது புக் கொடுத்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து இருக்கும் ஏன்னா 2019க்கு அப்புறம் யாருமே வந்து மேக்ஸிமம் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோவே ஃபுல் அண்ட் ஃபுல் யாருன்னா ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து 2018க்கு பிஃபோரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2019க்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க
தாராளமாக நீங்கள் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் குரூப் டூ உங்களோட எய்மாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரல் எக்ஸாம் எடுத்துக்கலாம். குரூப் ஃபோரும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன், ரெண்டு எக்ஸாமுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து படிங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், அது எப்படின்னா 40% எஃபோர்ட். தமிழை கம்பேர் பண்ணும் போது, தமிழ் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது வெறும் 40% எஃபோர்ட் போட்டால் போதும். 2018 பிஃபோராக இருந்து படிக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர், சாம்பிள் கொஷின் பேப்பர்னால் இந்த சிலபஸ் கூட வந்து கவர்மெண்ட்டில் விட்டு அந்த சாம்பிள் கொஷின் பேப்பரை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் இப்போ எதுவுமே படிக்கல ஓகேங்களா, 2018-19 வரையும் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் விட்டுருப்பீங்க. இந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் சும்மா வந்து அட்டன் பண்ணி பாருங்களேன், உங்களால் அபோவ் 80 ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி அபோவ் 80 உங்களால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் படித்தாலே போதும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம், 100க்கு 150 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும். நான் 1.5 கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் 100 கொஸ்டின் 100 மார்க் ஓகேங்களா, அப்படியே வச்சுக்கலாம். 100 கொஸ்டின் உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாடல் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கோம், அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் 80க்கு மேலே டச் பண்ண முடிஞ்சுது. அப்படின்னா கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அப்போ உங்களோட எஃபர்ட் என்னாச்சு, 40% 20% ஆச்சு. அந்த 20% எஃபர்ட் போட்டாலே போதும், உங்களால் ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியும் இந்த இருக்கக்கூடிய கால இடைவெளியில் ஓகேங்களா. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ஆரம்பித்தா கூட ஏற்கனவே இருக்கிறது மெமரியில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க், அதில் வந்து 80 மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டாலே நீங்கள் இங்கிலீஷாக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது டைம் ஃப்ரேம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம எழுதும் போது முக்கியமாக நம்ம கண்ணுமொழி வந்து நிற்கிறது என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம். இவ்வளோ நாள் வந்து சிலபஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே நம்ம ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி சைடு போடுறது மாதிரி தான் ஓகேங்களா. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது அப்படின்னா அது எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வண்டியை நம்ம சைடு போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி நம்ம பிக்கப் எடுத்து நம்ம சைடு போடுற மாதிரி இருக்கும், அது நம்மளோட காம்படிட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் நமக்கு சாதகமாக எப்படி நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோமோ சக்ஸஸ் நம்ம கையில் வந்து இருக்கும் ஓகேங்களா. சிலபஸ்க்கு வருவோம், சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ வந்து எல்லாருக்கும் தெரியும், கிராமர் பார்ட். பார்ட் பி அப்படிங்கிறது லிட்ரேச்சர். பார்ட் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் லிட்ரஸி ஒர்க் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. பார்ட்டியில் என்ன கேட்பாங்க, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வரும். அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அது ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாமே எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பிஸ்கட்னா இல்லை குக்கீஸ் இதுதான் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ப்ரிப்பேர் பண்ணாமே எழுதலாம். டென்சஸ்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போட்டாலே போதும், கொஸ்டின் டாக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ அந்த பார்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஓல்டு புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது முடிஞ்சு போச்சு, பார்ட் ஏ ஓவர். பார்ட் பி, பார்ட் பியில் எப்படி வந்து ஒரு வண்டியில் வந்து ஹார்ட்னா எப்படி இன்ஜினை சொல்லுவோம், ஸோ அந்த மாதிரி பார்ட் பியை பொறுத்தவரை ஹார்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 25 போயிருந்தால் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுவுமே என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓல்டு சிலபஸ் தான் இப்பயும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு. ஓல்டு சிலபஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே இல்லை, 25 போயம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும். அப்ரிசியேஷன் கொஸ்டின் வரும், அதே 25 போயம் தான் ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் எடுத்து நீங்கள் செய்யலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, வெறும் 25 போயம் அதே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயும் வருது. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும், அதே போல் அப்ரிசியேஷன் கொஸ்டின்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. அங்கங்கே இருந்து நம்ம ஒவ்வொரு மார்க் 2 மார்க் நம்ம சேர்த்தாலே நமக்கு என்னாச்சு, ஃபுல் மார்க் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஸ்டின் வெறும் 25 போயம் முடிஞ்சு போச்சு. அது பார்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், சப்ளிமெண்ட்ரி படிக்க போகிறீங்க, சப்ளிமெண்ட்ரிலேருந்து 16 சப்ளிமெண்ட்ரி தான், 16 ஸ்டோரிஸ் தான் வந்து படிக்க போகிறீங்க. 16 ஸ்டோரிஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டோரியோட ஆத்தர் யாருன்னு பார்க்க போகிறீங்க, அந்த ஸ்டோரியில் என்ன கேரக்டர்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க, ஸ்டோரியோட மைய கருத்து என்ன அப்படிங்கிறது, மாரல் என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. அதே நியூ புக்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராமர் பார்ட் வந்து நியூ புக்ஸில் ஓல்டு புக்ஸை காட்டிலும் நியூ புக்ஸில் வந்து நல்ல கிளியர் கட்டாக கிராமர் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிராமர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிராமரே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நியூ புக்ஸோட கிராமர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேசிக்காக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நியூ புக்கில் இருந்து போயமோ இல்லை ப்ரோஸோ சப்ளிமெண்ட்ரியோ எதுவும் நீங்கள் படிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொயட் பொயட்டோட நேஷ்னாலிட்டி என்ன, இந்த ஸ்டோரி எந்த நேஷ்னாலிட்டியை சேர்ந்தது ஓகேங்களா. அப்புறம் மேட்ச் த போயம் வித் த பொயட், பொயட் வித் த போயம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த போயம் பார்த்தம் போது
சோ அந்த போயத்தோட ஆத்தர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா சோ அதுவுமே வந்து அந்த 25 போயமா பார்த்தாலே போதும் ஓகேங்களா அப்புறம் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய போயம்ஸ் ஒரு சிலருக்கு வந்து பாத்துக்கணும் இந்தியன் ஆத்தர்ஸோட போயம்ஸ் அப்படிங்கறது தனியா கேட்பாங்க அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் क्वेश्चंस பார்ட் பி ல வரும் காம்ப்ரிஹென்ஷன் क्वेश्चंसங்கிறது என்ன அந்த ப்ரோஸ் நீங்க பார்த்தாலே போதும் அதோட காம்ப்ரிஹென்ஷன் क्वेश्चंस எதா வந்தாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும் எல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும் சோ எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் அப்படிங்கறது என்னன்னா நம்மளால இந்த டைம்க்குள்ள படிக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கன்ஃபியூஷன் ஜெனரல் இங்கிலீஷ் அதுக்கு அடுத்து நான் ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சனா அது குரூப் 2 க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து குரூப் 4 எழுதறனே அப்படிங்கற ஒருதுங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த ஃபுல் ப்ராசஸும் வந்து 2018 க்கு முன்னாடி வரைக்கும் प्रिபெயர் பண்ண ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்க்கு ஜெனரல் இங்கிலீஷ் போலாமா வேணாமா அப்படி ஒரு குழப்பத்துல இருக்குறவங்களுக்கு கண்டிப்பா இத நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ஓகே தான் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க 80 தொட்டுட்டீங்கனாலே கண்ண மூடிட்டு குரூப் 2 உங்க எய்மா இருந்தது அப்படினா கண்ண மூடிட்டு நீங்க ஜெனரல் இங்கிலீஷ்க்கு போயிடுங்க ஓகேங்களா 2019 க்கு அப்புறம் நீங்க வந்து படிக்க வந்திருக்கீங்க அப்படினா நியூ புக்க படிச்சிருக்கீங்கனா உங்களுக்கு இந்த process வந்து செட் ஆகாது நீங்க வந்து தமிழ் வந்து படிக்க ஆரம்பிச்சிரலாம் ஓகேங்களா கண்டிப்பா உங்களோட மெமரியில இருக்கும் ஏனா இந்த பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இதுல வந்து ஒரு 30% क्वेश्चंस வரும் இதுல ஒரு 30% क्वेश्चंस வரும் இதுல ஒரு 30% क्वेश्चंस வரும் சோ இந்த 30% உங்களுக்கு ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியும் கிராமர் பார்ட் எனக்கு தெரியவே தெரியாது அப்படி யாருமே இல்ல நம்ம பேசிக் கிராமர் தான் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து பார்ட் பி 25 போயம் முடிஞ்சு போச்சு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்ரிசியேஷன் क्वेश्चन முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து பார்ட் சி சப்ளிமெண்டரியில ஒரு 16 ஸ்டோரி நம்ம படிக்க மாட்டோமா அப்ப இவ்ளோ என்ன இருக்கு அப்படிங்கறதை விட்டுட்டு இவ்ளோ இருந்து இதான் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சு போச்சு ஓகேங்களா சோ அப்ப ஜெனரல் இங்கிலீஷ் प्रिபெயர் பண்றவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க யூ கோ வித் ஜெனரல் இங்கிலீஷ் யாரனா 2018 முன்னாடி வந்து प्रिபெயர் பண்ணவங்க ஓகேங்களா ஏன்னா மெயினா வந்து குரூப் 2 தான் எய்மா இருந்து நீங்க வேற படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு கால் பண்ணி கேட்டவங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அனுப்பணும் நீங்க எந்த प्रिपरेशनும் இல்ல प्रिपरेशनை விட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு இந்த क्वेश्चन நீங்க போட்டு பாருங்க 80 வந்துருச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஜெனரல் இங்கிலீஷ் போலாம்னு சொன்னோம் ரெண்டு பேரும் அட்டெம் பண்ணி பார்த்தாங்க எந்த ஒரு प्रिपरेशनும் இல்லாம பேஸ்ட் ஆன் அவங்க மெமரியில இருந்து 85 क्वेश्चंस வந்து அவங்க வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி சந்தேகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி